இலங்கையில் 16 வயது முதல் 20 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் தனியார் நிறுவனங்களில் பகுதி நேரமாக வேலை செய்யும் வகையில் சட்டங்களில் திருத்தம் செய்ய தொழிலாளர்கள் அமைச்சு தயாராகி வருகின்றது. தொழிலாளர் அமைச்சர் மனுச நாணயக்கார தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சிறுவர்கள் வேலை செய்யும் சூழலுக்கு பழக்கப்படுத்தப்படாததால் தொழில்துறையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மாதத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலைகளை செய்யலாம். அந்த சேவை காலத்திற்கு பணம் செலுத்த தனியார் நிறுவனங்களும் அனுமதிக்கப்படும். அந்த நேரத்தில் நிரந்தர வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடாது மற்றும் முறையான பயிற்சியும் கட்டாயமாகும். தற்போதைய இளைஞர் சமுதாயம் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க 16 வயதாகின்றது. புதிய சட்ட திருத்தங்களுக்கு அமைய பாடசாலை மாணவர்களும் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஆபத்தான வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவற்றில் பணிபுரிய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மற்றும் பகுதி நேர வேலை வாய்ப்பில் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் பணம் செலுத்தும் போது பிரச்சனை ஏற்படுவதால் அதற்கான சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலீட்டுக்கு உகந்த பணியாளர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பாடசாலையில் கற்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது.